தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் மழைக்கால நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள தமிழர்களின் பாரம்பரிய சித்த மருத்துவ முறையில் உள்ள வழிமுறைகள் என்ன என்பது குறித்த பல்வேறு கேள்விகளுக்கு திருச்சி மண்டல அரசு சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் காமராஜ் உடன் நமது செய்தியாளர் இளவரசன் நடத்திய சிறப்பு நேர்காணலை தற்போது காண்போம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் வந்து தற்பொழுது நம்ம சித்த மருத்துவத்தில் என்னென்ன வழிமுறைகளை வந்து தங்களுடைய உடலை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத குறித்து பேசுவதற்காக நம்மளுடைய பல கேள்விகளை முன் வச்சிருக்கோம். திருச்சி மாவட்ட சித்த மருத்துவர் காமராஜ் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கோம், அவர்களோட சில கேள்விகள் வைப்போம். அதுக்கு முன்னதாக வந்து சித்த மருத்துவம்னா நம்ம இந்த கொரோனா காலமும் இந்த டெங்கு காலத்திலையும் வந்து தான் சித்த மருத்துவனுடைய தன்மையும் அதன் மேல உள்ள மக்களுக்கு வந்து நம்பிக்கையும் வந்து அதிகமாச்சு. அந்த வகையில் வந்து உலகத்தையே புரட்டி கொடுத்த அந்த கொரோனா காலத்தில் வந்து நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய சித்த மருத்துவம் வந்து மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது உலக மக்களுக்கு, அதை நினைவில் கொள்ளணும். அந்த சமயத்தில் வந்து இந்த மழைக்காலத்தில் இந்த சித்த மருத்துவத்தில் வந்து எப்படி எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத குறித்து நம்ம கேட்போம். சார் வணக்கம். சித்த மருத்துவத்தில் இப்போ மக்களிடையே வந்து அதிக நம்பிக்கை இருக்கு இந்த காலத்தில். இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள இந்த காலத்தில் வந்து நம்ம எந்தெந்த வழிமுறையில் உடலை வந்து பாதுகாத்துக்கலாம், அதுக்கு என்ன சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக வணக்கம். இந்த மழைக்காலம் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலுமே நம்ம உடலை பாதுகாக்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய எந்த ஒரு வைரஸ் தொற்று இருந்தாலும் அந்த வைரஸ் தொற்றை எதிர்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த மருந்து நீங்கள் சொன்னது போல நிலவேம்பு குடிநீர் என்பது அனைவருக்குமே தெரியும். மழைக்காலத்தில் எந்த மாதிரி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், முதலில் தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து இளம் சூடாக அருந்த வேண்டும். நாம் செய்ய வேண்டியது அதுதான். ஏன்னா மழைக்காலத்தில் தான் நிறைய வைரஸ் நோய்கள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், மஞ்சள் காமாலை, டைஃபாய்டு இது போன்ற நோய்கள் எல்லாம் ஏற்படக்கூடும். எனவே தண்ணீரை அதை நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணீரை கொதிக்க வைத்து ஆற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல முதல் நாள் சமைத்த உணவை நாம் அடுத்த நாள் வைத்திருந்து சாப்பிடக்கூடாது. அதே போல சூடு பண்ணியும் சமைத்து ஆறின உணவை வந்து மறுபடியும் அதை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. சமைத்த உணவு 6 மணி நேரத்திற்குள்ளாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் புதிதாக நாம் சமைத்து உட்கொள்ள வேண்டும். அடுத்தது வெளியில் விற்கக்கூடிய உணவுகள், அதே போல வெளியில் எங்கு போய் சென்றாலும் தண்ணி குடிக்கிற பழக்கம், இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே போல எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். துரித உணவுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதே போல பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பாக்கெட்ல அடைச்ச உணவு, அதாவது டின்னுகள் அடைச்சது, அதே போல கேக்கு சாப்பிட்ற பழக்கம், பிஸ்கட் சாப்பிட்ற பழக்கம், ஐஸ்கிரீம் சாப்பிட்ற பழக்கம், குளிர்பானங்கள் சாப்பிட்ற பழக்கம், பீஸா பர்கர் இது போன்ற உணவுகளை கண்டிப்பாக குழந்தைகள் பெரியவர்கள் அனைவருமே தவிர்க்க வேண்டும். அதே போல நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியான நேரம் என்று சொன்னால் காலை 7 முதல் 9 மணி வரை காலை உணவு, இரவு 7 லிருந்து 9 மணி வரை இரவு உணவு. இருவேளை உண்பவன் போகி என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே 3 வேளை உண்பவன் ரோகி என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இருவேளை உணவு அறுசுவை நிறைந்த உணவாக, சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். சத்துக்கள் நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். தினசரி உணவுல வந்து ஒரு காய், ஒரு கீரை, ஒரு பழம், ஒரு பயிர் வகைகள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் நாம கரெக்டா எடுத்துக்கிட்டா உடல்ல வந்து எதிர்ப்பு சக்தி குறையாது. நமக்கு எந்த நோயும், மழைக்காலத்தில் ஆகட்டும் மற்ற காலங்களில் ஆகட்டும், எந்த நோயும் நமக்கு ஏற்படாது என்பதுதான் உண்மை. சார், அதே சமயத்தில் வந்து இப்போ இந்த மழைக்காலங்களில் இப்போ ஆங்கில இதில் ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு பாக்ஸ் கிட்டு ஒன்று கொடுத்து வச்சுக்க சொல்லுவாங்க. அதே போல் சித்த மருத்துவத்தில் என்னென்ன மருந்துகளை வந்து நம்ம இப்போதைக்கு வச்சுக்கணும், கஷாயம் குடிக்கிறது இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஏதாவது வீட்டில் வந்து, ஏன்னா இப்போ மழை டைமில் வந்து வெள்ளம் சூழ்ந்துருக்கிறப்ப வந்து மக்கள் வெளியே வர முடியாது. அந்த சமயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் எய்டாக என்னென்ன சித்த மருத்துவத்தில் மருந்துகளை வச்சுக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலுமே இருக்கக்கூடிய முதல் உதவி சித்த மருந்து பெட்டகம் அப்படின்னு பார்த்தா நிலவேம்பு குடிநீர், முதலாவதாக நிலவேம்பு குடிநீர் சூரணம் அரசு மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்குது. அடுத்தது கபசுர குடிநீர் சூரணம். நிலவேம்பு வந்து வைரஸ் காய்ச்சலுக்கு மிகச்சிறந்த மருந்து. எந்த வைரஸாக இருந்தாலும், அதாவது டைஃபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், சிக்கன்குனியா காய்ச்சல், கொரோனா காய்ச்சல், இப்படி அனைத்து வகை வைரஸ் காய்ச்சல், பாக்டீரியா காய்ச்சலுக்கு மிகச்சிறந்த மருந்து நிலவேம்பு குடிநீர், அது இருக்க வேண்டும். அடுத்தது கபசுர குடிநீர், நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய ஆஸ்துமா நோயாகட்டும் அல்லது அலர்ஜி இருமலாகட்டும், இப்படி நுரையீரல் சார்ந்து வரக்கூடிய நோய்களுக்கு கபசுர குடிநீர் சூரணம் மிகச்சிறந்த மருந்து. அதே போல தாளிசாதி சூரணம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசு மருத்துவமனை இலவசமாக கிடைக்குது. தாளிசாதி சூரணம், தாளிசாதி வடகம். இந்த தாளிசாதி வடகம் பார்த்தீங்கன்னா வரட்டு இருமல் அல்லது சளியோடு கூடிய இருமல் இருந்தது, மூச்சத்தில் இருந்ததுன்னா இந்த தாளிசாதி வடகத்தை வந்து 1 மாத்திரை 2 மாத்திரை வாயில் போட்டு மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிடலாம், குழந்தைங்க பெரியவங்க. அதே போல காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்த சந்திரோதய மாத்திரை அல்லது பிரம்மானந்த பைரவ மாத்திரை, திரிகடுகு சூரணம், சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணம். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் பெயின் பாம்னு ஒரு கழிவு
கழிவு கொடுக்குறாங்க. அந்த கழிவு வந்து தலைவலி, அதாவது மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து நீர் வடிவது, இது போன்ற பிரச்சனைகளுக்கு அந்த தலைவலி பசையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே போல நீர்க்கோவை மாத்திரை, இப்போ தலை பாரமாக இருக்குது, மூக்கடைப்பு இருக்குது, மூக்கிலிருந்து தண்ணி வருது, சைனஸ் தொந்தரவு இருக்குது, சைனஸ் ஹெட் ஏக் இருக்குன்னு சொன்னால் அந்த நீர்க்கோவை மாத்திரையை வந்து நீங்கள் வெந்நீரில் உரைச்சி 10 போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தா இருமலுக்கு வந்து ஆடாதோடை மணப்பாகு, வாந்தி இருக்குது செரிமணம் ஆகல் அப்படின்னு சொன்னால் மாதுளை மணப்பாகு. அதே போல மலக்கட்டு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் திரிபலா சூரணம் மாத்திரை அல்லது திரிபலா சூரணம் அல்லது பொன்னாவரை மாத்திரை அல்லது பொன்னாவரை சூரணம், இது எல்லாமே நம்ம வீட்டில் வாங்கி வைத்திருக்கக்கூடிய முதலுதவி சித்த மருந்து பெட்டகங்கள். இதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா உடனடியாக நம்ம மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்த்து அதற்கு உரிய சிகிச்சை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார், இப்போ அதே சமயத்தில் வந்து நீங்கள் சொன்ன மருந்து எல்லாம் ஓகே. இப்போ டெங்கு சமயத்தில் ஒரு கஷாயம் சாப்பிட்டோம், கொரோனா டைமில் ஒரு கஷாயம் நம்ம சித்த மருந்து கொடுத்தோம், இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை டைமில் இது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கஷாயத்தை குடிக்கிறது நல்லதா? அது எந்த கஷாயம் குடிக்கலாம், எத்தனை முறை குடிக்கலாம், இல்லை எத்தனை நாளுக்கு ஒரு டைம் குடிக்கலாங்கிறத மட்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக, அதாவது இந்த மாதிரி மழைக்காலங்கள் அடுத்து வரக்கூடிய பனிக்காலங்கள் இந்த காலங்களில் இருந்த வைரஸ் தொற்று, அதாவது மழை நீர் தேங்கினா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மழை நீரில் தான் வந்து டெங்கு கொசு அதிகமாக உற்பத்தி ஆகும். அதே போல் வைரஸ் காய்ச்சல், இப்போ இந்த குளிர்ந்த காற்றில் வந்து நம்ம சுவாசிக்கும் பொழுது அதன் மூலமாக கூட வைரஸ் காய்ச்சல், வைரஸ் தொற்று ஏற்பட்டு சளி இருமல் முதற்கொண்டு ஏற்படலாம். அதனால் இந்த காலம் முழுவதுமே, அதாவது மழைக்காலம் பனிக்காலம் முழுவதுமே ஜனவரி பிப்ரவரி வரலுமே நிலவேம்பு குடிநீர் சூரணம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 மூலிகை, நிலவேம்பு, வெட்டிவேர், விளாமச்சம்பேர், சந்தனம், பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பற்படாகம், இந்த 9 மூலிகை கலந்த நிலவேம்பு குடிநீர் சூரணத்தை நம்ம ஒரு நபருக்கு 1 கிராம் வீதம் எடுத்துக்கொண்டு அதை 240 மில்லி தண்ணியை ஊற்றி அதை வந்து 60 மில்லியாக சுண்டக்காய்ச்சி வடிகட்டி தினசரி காலை ஒருவேளை வெறும் வயிற்றில் எல்லாருமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு, அதாவது 13 வயதுக்கு கீழே 30 மில்லி கொடுக்க வேண்டும், 13 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 மில்லி தினசரி தடுப்பு மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். காய்ச்சல் இருந்தால் இதை 3 வேளை 8 மணி நேரத்திற்கு ஒரு முறை குழந்தைகள் பெரியவர் அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கில மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதோடு சேர்த்து இந்த நிலவேம்பு குடிநீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக நோயினுடைய தீவிரம் குறைந்து நோய் கட்டுப்படும். ரொம்ப நன்றி சார். இந்த அலுவல் நேரத்தில் எங்களுக்கு இதே போல ஒரு கருத்தை சொன்னதுக்கு மிக்க நன்றி. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் என்பது வந்து மக்களிடையே வந்து இந்த கொரோனா காலத்துக்கு பிறகுதான் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வகையில் வந்து இந்த வடகிழக்கு பருவமழை சமயத்தில் வந்து இது போன்ற மருத்துவர்கள் அறிவுரை ஏற்று அந்த இதை இது பண்ணோம்னா நம்மளுடைய உடல் மட்டுமல்ல நம்மளுடைய இல்லத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். தொடர்ந்து வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் நாம் அனைவரும் வந்து அரசு மற்றும் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வதே நலம் என்பதே சிறந்தது. ஜெயாபுல செய்திகளுக்கு ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமாருடன் இளவரசன்.